ஒரு நாள் தான், பாண்டிச்சேரி போய் நாளைக்கு வந்துடுவேன். சந்தா வீட்டில் தேங்க்யூ. அவங்க ஆயாவன்ட்ட சொல்லியிருக்கேன், ஊர் விட்டா ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா ஓடணுக்கணும். அண்ணா புரிதா? புளி புளிடாய் புளி சார். இப்போ நீ ரோட்டில் வந்து போகும்போது யாராவது வேலை தம்பி போகிறான்னு சொல்கிறாங்களா, விக்னேஷ் போகிறான்னு சொல்கிறாங்களா? இல்லை. என்னன்னு சொல்கிறாங்க? புள்ளி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கணக்கில் 100க்கு 100 வாங்கினதுனால. அப்போ புள்ளிங்க தானே ஓடையாளம். அப்படி என்ன பண்ணும்? படிக்கணும். நல்லா படிக்கணும். அண்ணா வாங்கி மட்டும் ஒரு கண்ணு உனக்கு பிடிச்சதா? அண்ணா பிடிச்சதா? லைட்டா முத்தா கொடுப்பியா? கூட என்னோட சொல்லுவீங்க எதையும் வளர கூடாது. ஓடு 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 ஓடு. ஒரே விட்டு போச்சுனா ரவி கையில சார் கூட மாட்டாத. போய் டவர் பிளாக் கடை கொடுத்து ஆளு கம்பி ஒரே வேகம் தான் போச்சு. எடுத்து போடா வேதம் ஒண்ணு இல்லடா, ஒரே எடுத்து போட ஆளு 100 ரூபாய். ஒரு மனுஷன் திருந்தி வாழது பிடிக்காத, வாங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுங்க. சரி மேடம். வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல மேடம். சொன்னா எங்க கேக்குறீங்க மேடம்? இந்த பொண்ணு பேக்ல சரக்கு இருக்கு மேடம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. யார்கிட்ட சரக்கு இருக்குதோ அவங்கள புடிங்க. ஏய் யார் குடுத்தா? எனக்கு தெரியாது மேடம், அது கீழ கிடந்தது. உண்மை சொல்லு, எதுக்கு மாட்ட மாட்டிக்கிறீங்க? ரவி அண்ணா தான் கையில கொடுத்து ஓட சொன்னாரு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சீ, என்ன வண்டியில ஏத்து. ஸ்டேஷன்ல கும்முடு கஞ்சி காய்ச்சிட்டானுங்கண்ணா, செம்ம ஒலி ஒலியுது. 50,000 ரூபாய் சரக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளால தொழில் பண்ண முடியாது. வீட்டில் சும்மா தான் உட்காரணும். அந்த பையன் பேர் என்னடா? புள்ளினா. ஏய், அவனை பார்த்து மற்றதும் கற்றுக்குச்சு, அவ்வளோதான். அதுங்க நமக்கு அடங்கி இருக்க வரைக்கும் தான் நம்மளால் தொழில் பண்ண முடியும். சும்மா ஓட விட்டாத. நான் வேதா தம்பினா. அதுக்கு கழட்டு வரா அவரு. அந்த பையனுக்கு ஒரு மார்க் வை. இரு அண்ணா வந்துடுறேன். அண்ணா என்ன விட்டு போகாதண்ணா. புள்ளி அண்ணன் சொன்னா கேளு. இருங்க. சரி சரி புள்ளைய பார்த்துக்கண்ணா. விக்ரம் சார், நீ சொல்லு சார், வேதா யாரை தண்டிக்கணும்? புள்ளியோட கையில் கம்பியை குத்தின ரவியவா, இல்லை அதை குத்த சொன்ன சங்கவியா? நைஸ். அது வந்து நீங்கள் போய் வண்டி அடிப்பீங்களா, அப்புறம் டோ ட்ரக்லேருந்து சாருக்கு அடிப்பீங்களா, அப்புறம் உடனே டவுன் ஆகிடுவீங்களா? அது வரைக்கும் போலீஸை நம்ம கிட்ட தச்சா. விக்ரம் சார், கேள்வி வேதா பற்றி இல்லை, தர்மத்தை பற்றி.
தர்மம். எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களாம் வந்து இதெல்லாம் செய்யும் போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்லை ஹீரோயிசம்காக செய்றீங்களா? நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டாலே ஹீரோ சார், நாங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் ஹீரோ. அதை விடுங்க சார், இப்போ ஒரு கதையில் இவன் நல்லவன் இவன் கெட்டவனு சாய்ஸ் கொடுத்தா சூஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த கதையில் ரெண்டு பேருமே கெட்டவனுங்க, இதில் யாரை தண்டிப்பீங்க? இதில் என்ன கஞ்சத்தன ரெண்டு பேரையும் தான். அப்படிலாம் போட்டு தள்ளிட்டு போகக்கூடாது சார், தப்பே செஞ்சாலும் தண்டனைங்கிற ஒரு தர்மம் இருக்குல்ல, செஞ்சவனா செய்ய சொன்னவனா. ரவியை தண்டிச்சா சங்கு பதுங்கிடுவான், சங்க தண்டிச்சா ரவி பதுங்கிடுவான். ரவியா சங்கா, செஞ்சவனா செய்ய சொன்னவனா, நீ யாரை சார் தண்டிப்ப? சங்கு சொன்னா ரவி செஞ்சான், அதனால ரவி ஆயுதம் மட்டும்தான், யூஸ்லெஸ். சங்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் அவனை தான் போட்டு தள்ளுவேன். நீ என்ன செஞ்சியோ அது உன் தம்பிக்காக செஞ்சியா இல்லை அந்த ஏரியாவில் உன் கெத்த காட்ட செஞ்சியா? என்னடா வந்திருக்கேன் சார். பிரியா, இவர் உன்னோட கேஸா? மிஸ்டர் வேதா எங்க ஃபர்மோட கிளையண்ட், இவர் என் சீனியர் லாயர். ஆண்டிசிபேட்டட் பெயில். உடனே பெயில் வாங்குறதுக்கு எதுக்குடா சென்றானே சார்? பெயில் இவ்வளோ கரெக்டாக இல்லை சார். சார் டாக் டு மை லாயர் சார். ஓகே, என்னவா தான் சொல்கிறாரு சார்? ரவி அதான் போலீஸ்கார் நம்ம தோஸ்தா டப்லையா வட்டா சார். டேய் என்ன கேம் ஆடுறேன் அதை நீ கண்டுபிடி சார், அதான உன் வேலை. வரவே